ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைல்ட் இஸ் த விண்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பேஸ்டு ஒரு க்ரைம் ஆக்ஷன் ட்ராமா மூவி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்லோ பேர்னிங் க்ரைம் ட்ராமா மூவி தான். ஸோ இது வந்து ரொம்ப அடிதடியாக இருக்காது, பட் ஆனால் ஆக்ஷன் சீன்ஸ் அங்கங்கே இருக்கும். பட் ஆனால் அது கதைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு வித்தியாசமான கதை அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லிடலாம். நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் படம் அப்படிங்கிறதால அங்கங்கே அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ்லாம் பேசுகிறதும் ஓரளவுக்கு நம்மளுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு சின்ன படம் தான், ஒரு 2 மணி நேரம் படம் தான். சப்போஸ் உங்களுக்கு டைம் கிடைச்சிருந்தால் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படம், இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு படம் தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சமும் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் நெவர்தலஸ் இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஒர்த் வாட்ச் தான். பட் இருந்தாலும் அவங்க அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேனே இன்னும் கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணமாக இருந்துச்சு இந்த படம் பார்க்குறப்ப. ஸோ அப்படி என்ன தான் இந்த படத்தில் கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த படம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கிற மாதிரி தான் காட்டுது. அண்ட் அதே மாதிரி ரேசிசம் அதை பற்றிலாம் நிறையா பேசுகிற மாதிரி தான் இந்த படத்தையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஜோஹானஸ்பர்க் சுற்றி காட்டுற விதம், அண்ட் அதே மாதிரி அந்த லாங் ஷாட்டில் ஒன்று காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைவ்லியாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கரப்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால அவங்க ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த சிக்கல்லேருந்து எப்படி வந்து அவங்க தப்பிக்கிறாங்களா, இல்லை அதில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் ஒரு மீதி கதையாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீல் அவங்க எப்படி காட்டுறாங்கன்னா, ஊசி, அதாவது ஊசி அண்ட் ஜான் சொல்லிட்டு 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வழக்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன கரப்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இது மாதிரி ட்ரக்ஸை வந்து மாற்றி விடுறது, ஸோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பணம் வாங்குறது, ஸோ அதை மாதிரி அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட கரப்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல லைஃப் வந்து அவங்க செட்டில் ஆகணும், ஃப்ரெஷ் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் யாருக்கும் தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி தான் இவங்க லைஃபை வந்து காட்டுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீனில் எப்படி காட்டுறாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து வராரு, அதாவது ஓவர் ஸ்பீடில் வந்து வராரு. பட் அப்போ வந்து ஊசி வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி, ஏன் வந்து ஓவர் ஸ்பீடில் வரீங்க, லைசன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி நார்மல் செக்கப் மாதிரி பண்ணுறாங்க. பட் அவர்கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சவுடனே அவர் வந்து பணம் கொடுக்குறாரு. அந்த நபர் வந்து பணம் கொடுத்தவுடனே இவங்க ஊசியும் வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு சரி போ, இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ கட் பண்ணாங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஊசியும் ஜானும் வந்து ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அவங்க அங்கங்கே ஒரு கரப்ஷனும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி யாருக்கும் தெரியாமையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ரேசிசம் பற்றியும் நிறையா சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதாவது பிளாக் வெர்சஸ் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஊசி வந்து ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட நல்லவங்க தான், பட் இருந்தாலும் அவங்க லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே கரப்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஊசிங்கிறவர் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ட்ரக் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் நோட்டை விடுவார். நோட்டை விட்டு அங்கே இருக்கிறவங்கள கொண்டுட்டு அந்த ட்ரக்கை வந்து இன்னொரு டீலர்கிட்ட வந்து போய் பேசுவார். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ட்ரக் வந்து வச்சுருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு பணம் தந்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ட்ரக் உங்களுக்கு தரேன், ஸோ அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு டீல் பேசுவார். ஸோ அவரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு காசை வந்து தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மேயரோட நீஸ் வந்து கொலை செய்யப்பட்டுருவாங்க, அதாவது ஒரு சீரியல் கில்லர் வந்து கொன்றுவாங்க. ஸோ அந்த சீரியல் கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா,
அந்த சீரியல் கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஜானும் ஜான் ஊசிக்கிட்டையும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தான் இந்த கேஸை வந்து கண்டுபிடிச்சி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் சரி ஓகே இதுதான் வந்து நம்மளோட லாஸ்ட் கேஸு, இதை முடிச்சுட்டு நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆகுது அப்படிங்கிறது தான் மீதி படமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கடைசியில் அந்த பொண்ணை வந்து யார் கொன்னாங்க, ஸோ அதே மாதிரி அது அந்த அது ஒரு கொலை தான் நடந்ததா இல்லை இதுக்கு முன்னாடி நிறையா கொலைகள் நடந்திருக்கா, கடைசியில் அந்த சீரியல் கில்லரை வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அண்ட் அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆச்சு, அந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதையாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னமுமே ஒரு எக்ஸ்ட்ரா சீன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் நெவர்தலஸ் நான் முன்னாடி சொன்னது தான், ஒரு இது உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதில் வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊசியோட கேரக்டர் அந்த எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ அதாவது தன்னால் எதுவும் செய்ய முடியலையே அப்படி கொலகாரம் யாருன்னு தெரிஞ்சிருந்தோம் நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே அப்படிங்கிறப்ப அந்த காரில் உட்காந்து அந்த ஒரு விரக்தியை வந்து காட்டுற விதம் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தார் அவர். அண்ட் அதே மாதிரி அவர் ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த அந்த ஜான் கேரக்டரும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. ஏன்னா இந்த கேஸை முடிச்சே ஆகணும், எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் ஒரு டிசிஷன்லாம் எடுப்பார். ஸோ அது வந்து ராங்கான டிசிஷனாக இருந்தாலும் அவருக்கு அந்த டைமில் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து காட்டுறப்ப அவர் எக்ஸ்ப்ரெஷன்ஸு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருந்தார். அண்டு நான் சொல்கிறது தான் அந்த ஓவராலாக அந்த பேக்கேஜாக பார்க்குறப்ப எங்கேயோ மிஸ் ஆன அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். அண்ட் இதில் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவ்யூலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு நிறையா பேர் வந்து 3 மேலே தான் ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க 5. ஸோ அதனால் நானும் செக் அவுட் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு ஒர்த் வாட்சிங் மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். அண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.